நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் உறுதி செய்யப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக வருகிற அக்டோபர் 1 தேதி தெலுங்கானா மாநிலத்துக்கு செல்கிறார். அங்கு பாலமுரு மற்றும் நிஜாமாபாத் ஆகிய இடங்களில் உரையாற்றும் பிரதமர் மோடி 13,545 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அப்போது 505 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். 3,000 பஞ்சாயத்து நிர்வாகிகள் விவசாயிகள் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் இருந்து விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மெய்நிகர் முறையில் பங்கேற்கின்றனர். நாட்டின் நலப்பணி திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய தன்னார்வலர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2021 முதல் 2022 ஆண்டுக்கான நாட்டு நல பணித்திட்ட தன்னார்வலர் விருது வழங்கப்பட்டது. நாட்டு நல பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பாக பணியாற்றிய தன்னார்வலர்கள் விருதுகளை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற PhD சாம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸின் 118வது ஆண்டு அமர்வை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகளால் கடந்த 9 ஆண்டுகளில் உலகளாவிய உற்பத்தி துறையின் லாபம் மிகுந்த இடமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்புகளில் எண்ணற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் பட்சத்தில் நாட்டின் நிதி விரயம் தடுக்கப்படும் எனவும் இந்திய சட்ட ஆணையம் கருத்து தெரிவித்துள்ளது. கணிசமான இடைவெளியில் தேர்தல் நடத்தப்படும் என்பதால் பொதுமக்கள் சிறந்த தலைவர்களை தேர்வு செய்வதற்கு இத்திட்டம் வழிவகுக்கும் எனவும் இந்திய சட்ட ஆணையம் தெரிவித்துள்ளது. மார்க் ஆண்டனி இந்தி பட வெளியீட்டிற்கு தணிக்கை அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதாக நடிகர் விஷால் அளித்த புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஊழல் லஞ்சத்தை அரசு பொறுத்து கொள்ளாது எனவும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நக்சலைட்கள் விவகாரத்திற்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் இதற்காக மாநில முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து மிகப்பெரிய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று சாய்பாசாவில் நக்சல்களின் வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்த CRPF வீரர் ராஜேஷ்குமாருக்கு அஞ்சலி செலுத்தினார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று தில்லியில் நடைபெற்றது. தமிழ்நாடு கர்நாடகா ஆகிய இரு தரப்பிலும் கருத்து கேட்புக்கு பின்னர் வருகிற அக்டோபர் 15 தேதி வரை வினாடிக்கு 3,000 கன அடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டையே உலுக்கிய வாச்சாத்தி வழக்கில் குற்றவாளிகளின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 18 பேருக்கு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்துக்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ள தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி இன்று சுதந்திர போருக்கு முதல் முழக்கமிட்ட நெற்கற்றும் செவல் மன்னர் புலித்தேவன் நினைவு மாளிகைக்கு சென்று அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பச்சேரி கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் வெண்ணி காலாடி ஒண்டி வீரன் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalinஐ மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மசான் நேரில் சந்தித்து இலங்கை தமிழர்களின் நீண்டகால சட்ட தீர்வுகள் அடங்கிய இடைக்கால அறிக்கையினை சமர்ப்பித்தார். இந்த நிகழ்வில் அரசு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வருகிற அக்டோபர் 13 தேதி வரை மேலும் 14 நாட்களுக்கு நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டுள்ளார். கடலில் ஏற்படும் அசாதாரண சூழ்நிலை, இயற்கை சீற்றங்கள் ஆகியவற்றால் உயிரிழந்த மற்றும் காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க 1 கோடி ரூபாய் சுழல் நிதியாக உருவாக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கான உத்தரவை தமிழக அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை செயலாளர் பிறப்பித்துள்ளார். பத்திரப்பதிவிற்கு இனிமேல் அசல் பத்திரம், பட்டா, வில்லங்கச் சான்று மற்றும் சொத்துக்கான அனைத்து ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே பத்திரப்பதிவு செய்யப்படும் என தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஆட்சியில் முறைகேடாக நடந்த பத்திரப்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அரசு சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பங்கேற்று சாத்தூர் மற்றும் வெம்பக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த 200 கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு சீதனப் பொருட்களை வழங்கினார். கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை, பாலம் மற்றும் மதகு கட்டுமான பணிகளுக்கான நிலம் கையகப்படுத்தியதில் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பான வழக்கில் தஞ்சை, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே நமனசமுத்திரத்தில் சாலையில் வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய கார் மீது எதிரே வந்த பஸ் மோதிய விபத்தில் காருக்குள் இருந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். சென்னையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு அபராத தொகையை 10,000 ரூபாய் வரை உயர்த்த சென்னை மாநகராட்சி தீர்மானித்துள்ளது. முதல் முறையாக மாடு பிடிபட்டால் 5,000 ரூபாயும் மீண்டும் பிடிபட்டால் 10,000 ரூபாயும் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய மின் இணைப்பு வழங்க தாமதமானால் மின் வாரியத்திற்கு அபராதம் விதிக்க வரைவு சட்ட திருத்தத்தை அரசுக்கு மின்வாரியம் அனுப்பியுள்ளது. அதன்படி 7 நாட்களுக்குள் இணைப்பு வழங்காவிட்டால் அபராதம் விதிக்கும் வகையிலும் தாமதமாகும் ஒவ்வொரு நாட்களுக்கும் 100 ரூபாய் அபராதமாக வசூலித்து நுகர்வோருக்கு வழங்கும் வகையிலும் சட்ட திருத்தம் வரையறுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தங்கியுள்ள சாமியார்களின் கைரேகைகள் மற்றும் அவர்களது விவரங்களை பதிவு செய்து கணக்கெடுக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 200 அதிகமான சாமியார்களின் முழு விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவை தடாகம் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 4 காட்டு யானைகள் அங்குள்ள கிராமங்களுக்கு புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகின்றன. வடக்கு காப்புக்காடு, வீரபாண்டி ஆகிய பகுதிகளில் புகுந்துள்ள காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகாவில் முழு அடைப்பு காரணமாக கெம்பேகவுடா விமான நிலையத்துக்கு செல்லவிருந்த 22 விமானங்களும் பெங்களூருவில் இருந்து பிற இடங்களுக்கு செல்லும் 22 விமானங்களும் உட்பட 44 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டன. கர்நாடகத்தில் நடைபெறும் முழு அடைப்பு காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் கொளத்தூர் வழியே கர்நாடக மாநிலத்துக்கு செல்லும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இன்று பௌர்ணமி என்பதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மாதேஸ்வரன் கோவிலுக்கு அதிக அளவிலான பக்தர்கள் செல்வது வழக்கம். முழு அடைப்புக்கு காரணமாக பேருந்துகள் இயக்கப்படாததால் பக்தர்கள் அவதிக்கு உள்ளாகினர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பகுதியில் வானில் மர்ம பொருளுடன் பறந்த ட்ரோனை எல்லை பாதுகாப்பு படையினர் இடைமறித்து கைப்பற்றினர். அப்போது நூதன முறையில் ட்ரோனில் இணைக்கப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மூலம் ஹெராயின் போதைப் பொருள் கடத்தப்படுவது தெரியவந்தது. 0.5 கிலோ அளவிலான ஹெராயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஹெராயின் கடத்தலில் ஈடுபட்டவர்களை காவல்துறை உதவியுடன் தேடி வருகின்றனர். பாகிஸ்தானின் மஸ்துங் மாவட்டத்திலிருந்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் ஒரு காவல்துறை அதிகாரி உட்பட 20 பேர் கொல்லப்பட்டனர். 40 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த மாதத்தில் மஸ்துங் மாவட்டத்தில் 2வது பெரிய குண்டுவெடிப்பு இதுவாகும். 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன் விளையாட மாட்டார் என அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. சீனாவின் ஹாங்ஸோ நகரில் நடைபெற்று வரும் 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 8 தங்கம், 12 வெள்ளி, 12 வெண்கலம் என மொத்தம் 32 பதக்கங்கள் வென்றுள்ளது. இதன் மூலம் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுத் தொடரின் பேட்மிண்டன் போட்டியில் நேபாள அணியை 3-0 என்ற கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் இந்திய அணிக்கு பதக்கம் உறுதியாகி உள்ளது. 37 ஆண்டுகளுக்கு பிறகு பேட்மிண்டன் பிரிவில் இந்திய அணி பதக்கம் வெல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிய விளையாட்டில் மகளிர் ஹாக்கி போட்டியில் இன்று இந்தியாவும் மலேசியாவும் மோதின. இதில் 6-0 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை இந்திய அணி வீழ்த்தியது. தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.